யாவரையும் இயேசு நாமத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அருமையான ஆடுகளை பார்த்தீங்க, ஒரு அழகா அது நேர்த்தியாக நடந்து போயிட்டு பார்த்தீங்களா. இப்படிதாங்க கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருந்து நம்மை நடத்த உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். சில நேரத்தில் அது கத்துது, சில நேரத்தில் அதுக்கு ஆகாரம் தேவை, சில நேரத்தில் அடிபட்டுருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவை என்பது மெய்ப்பெண் அறிந்து பாருங்கள். ஆடு மெய்ப்பிடுவாங்க முன்னாடி போகிறாரு, அந்த மெய்ப்பனுக்கு அறிந்திருக்கிறார் இந்த ஆடை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு. அப்படிதாங்க ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார், நம்ம எப்படி நடத்தணும், நமக்கு என்ன போஷிப்பு கொடுக்கணும், நம்ம எப்படி காயம் கட்டணும் என்பதை அவர் முழுமையாக அறிஞ்சிருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க பெரிய நண்பர்களே. இன்றைக்கு வாக்குத்த வசனமானது யோவான் 10:11 வசனம், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னவர் நித்தமும் நடத்துவார், புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பார், அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போவார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் அல்ல. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், ஒரு குறைவில்லாமல் அதை நடத்துவார். God bless you.